ஏன் அன்பு செல்லமே, உன்னை பார்த்து உன்னால் இந்த செயலை செய்ய முடியாது. இதில் எப்படி நீ ஜெயிப்பாய் என்று சொன்னால் அவர்களிடம் நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் புன்னகையான ஒரு சிரிப்புதான். அடுத்த நிமிடம் அந்த வேலைக்கு நீ முயற்சி செய். என்னுடைய தங்கத்திற்கு எல்லா தகுதியும் உண்டு. வெளியில் பார்ப்பவர்களுக்கு உன்னுடைய திறமையும் உன்னுடைய தைரியமும் உன்னுடைய விடாமுயற்சியும் தெரியாது. ஏன் இந்த வேலையில் இருக்கிறாய்? ஏன் அடுத்த வேலைக்கு சென்றால் இன்னும் நிறைய வசதிகள் வருமே என்று சொல்வார்கள். ஆனால் உனக்கு எதில் ஆசைகள், ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எதில் இருக்கிறதோ அதிலில் நீ முழு கவனம் செலுத்தினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு போகுமே தவிர, யாரோ ஒருவர் சொல்கிறார்கள், வீட்டில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்கெல்லாம் உன்னுடைய மனமானது ஏற்றுக்கொள்ளாது. பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், உன்னால் முடியாது என்று சொன்னால் அவர்களுடைய மனதில் முடியாது என்ற எண்ணம் இருக்கட்டும், ஆனால் உன் மனதில் எல்லாம் முடியும் என்ற செய்கையில் செய்து காட்டும் பொழுது யார் உன்னை புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, உன்னை கேவலமான வார்த்தையால் பேசியவர்கள் உன்னை நிச்சயமாக அண்ணாந்து பார்ப்பார்கள். நீ எப்பொழுதும் நிதானமாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். நீ மற்றவர்கள் பேச்சை கேட்டு செயலில் இறங்கும் பொழுது அது தவறாகத்தான் இருக்கும். புரிந்துகொள், உன் வாழ்க்கைக்கு நீ எடுக்கும் முடிவு மட்டும்தான் நிரந்தரமே தவிர மற்றவர்கள் எடுக்கும் முடிவோ இல்லை அறிவுரையோ எதுவும் செய்ய முடியாது. தங்கமே, உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பு. உன்னை நான் படைத்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத்தான் படைத்தேன். அதை மறந்துவிடாதே. எந்த ஒரு நொடியும் யார் சொன்னதையும் நினைத்து உன்னுடைய மனதில் இருக்கும் செயலை கைவிட்டு விடாதே. உன்னுடைய கையை தூக்கிவிட இங்கு யாரும் கிடையாதோ நீதா. உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய கனவையும் ஜெயிக்க வேண்டும். எதை நினைத்தும் கவலை இல்லாமல் மேலும் மேலும் தோற்று போனாலும் பரவாயில்லை என்ற உன்னுடைய முயற்சியை போடு. உன்னுடைய ஒவ்வொரு விதையும் மரமாகும். நிச்சயமாக காலம் முழுவதும் அழியாத மரம் போல் நல்ல செழிப்புடன் வளர்ந்து சந்தோஷமாக இருப்பாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.